வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஒன் மணி சார்ட்டில் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் மார்ச் டுவெண்ட்டி தேர்ட் மார்க்கெட் ஃபினிஷ் ஆனதோட உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நிற்கிது ஸோ இப்போ மார்ச் டுவெண்ட்டி ஃபோர்த் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆகும் போதே மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு தேர்ட்டி த்ரீ நைன் ஃபிஃப்டி ரேஞ்சில் இப்போ நம்ம நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கால் கிடைக்குதா அந்த கால் கிடச்சிச்சின்னா அது எப்படி டார்கெட் ரீச் பண்ணுதுன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ ப்ரீவியஸ் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையிங் ட்ரெண்டு தான் உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா பை கால் கூட இருக்குது அப்படியே நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு செல் கால் வந்து அந்த செல் கால் எப்படி டார்கெட் ரீச் ஆகுதா இல்லை ஸ்டாப்லாசான்ட்டு ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி இதில் ஒரு கால் ஜென்ரேட் ஆகுது அது எப்படி நமக்கு இந்த கேண்டிலில் ஷோ பண்ணுது அதை எப்படி நமக்கு டார்கெட்ஸ் வந்து காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தேர்ட்டி த்ரீ நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ட்ரேடிங் போய்கிட்டிருக்கு இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போதே நல்ல ஸ்பீடான மூமெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கு இப்போ நம்ம பார்த்தோன்னா ஜஸ்ட்டு நம்ம ஒரு செல் கால் எடுத்து வச்சுட்டு அதாவது நம்மளுடைய ப்ரோக்கிங் அக்கௌண்ட்டில் செல் கால் எடுத்து வச்சுட்டு செல்லிங் பாயிண்ட் வந்தோன்னே அந்த பாயிண்ட்டை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறது மட்டுந்தான் நம்ம வேலையாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இதில் கால் வந்து ரிப்பீட் ஆகாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் கால் வந்துருச்சு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் டென்னில் செல் கால் ஸோ தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் டென்னுன்னு நம்ம டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டோம்னா நமக்கு அந்த கால் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் டாரட் வந்து எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் காட்டுது செகண்ட் டாரட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எயிட் தேர்ட்டி காட்டுது ஸோ ஃபர்ஸ்ட் டார்கட் நைன் டுவெண்ட்டி ஃபை செகண்ட் டார்கெட் எயிட் ஃபார்ட்டி இப்போ நம்ம இது எப்படி ரீச் ஆகுதுன்ட்டு பார்க்கலாம் மார்க்கெட் ஓப்பனிங்கே வந்து கால் வந்து வந்ததினால ரொம்ப ஸ்பீடாக வந்துருக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டினுடைய மூமெண்ட் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒன் மினிட் கூட இன்னும் ஆகலை ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துடுச்சு இப்போவே ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கனாலையும் மார்க்கெட்னுடைய மூமெண்ட் வந்து ஓப்பனிங் டைம்லேயே கிடச்சனாலையும் ஃபஸ்ட் ஆர்டர்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே ஸோ இப்படித்தான் உங்களுக்கு ஒரு சிக்னல் வந்து காட்டும் ஸோ அதுக்காண்டி நீங்கள் ஒரு நிமிஷத்துலேயே கால் முடிஞ்சுமான்னு கேட்டிங்கன்னா எல்லா காலும் இப்படி முடியாது ஸோ உங்களுக்கு ஓப்பனிங்லேயே என்ட்ரி கிடைச்சனால மார்க்கெட் ஸ்பீடாக இருக்கனால உங்களுக்கு ஒன் மினிட்ல வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு நம்ம ப்ரீவியஸ் என்ட்ரிஸும் காட்டுவோம் ஸோ அது மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன மாதிரிலாம் சிக்னல் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் லைவ் வீடியோ கேட்டிருந்தீங்க லைவில் இது வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணுற மாதிரி லைவாக இது எப்படி வந்து ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும் போதே இது உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுமா இந்த மாதிரி நிறையா கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காண்டி தான் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே செல் கால் வந்துடும் ஸோ இது பார்த்திங்கன்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே செல் கால் வந்துடும் ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கேண்டில் ஓப்பன் ப்ரைஸ் பாருங்கள் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் டென் நமக்கு செல்லிங் வந்ததும் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் டெனில் தான் செல் கால் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தான் கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே செல்னு வந்துடும் அதே மாதிரியே அந்த செல் கால் வரும்போதே டார்கெட் ஒன்று என்ன டி ஒன் டி டூன்ட்டு உங்களுக்கு டார்கெட்ஸ் என்னென்ன எஸ்எல்னு ஸ்டாப்லாஸ் என்னென்ட்டும் உங்களுக்கு வந்து வந்துடும் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் லைவாக கேண்டில் வரும்போதே இப்போ நீங்கள் பை பண்ணணுமா இல்லை செல் பண்ணணுமா டார்கெட் என்னென்ன ஸ்டாப்லாஸ் என்னென்ட்டு லைவாக உங்களுக்கு கால்ஸ் உங்கள் சிஸ்டமில் நீங்களே வந்து பார்த்துக்கலாம் அந்த மாதிரி இது உங்களுக்கு சிக்னல் வந்து கொடுக்கும் ஸோ இப்போ ப்ரீவியஸாக கூட நம்ம ஒரு பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ இது செல் கால்னால் ப்ரீவியஸாக வந்து பைக் கால் ஸோ காலுக்கு நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணி கொடுத்த கலர் க்ரீன் கலர் அதான் உங்களுக்கு கேண்டில் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குது ஒரு கேண்டில் ஒரு கலர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த கலரில் தான் ஃபுல்லாக மெயின்டைன் ஆகும் ஸோ அதனால தான் உங்களுக்கு ஃபுல் க்ரீன் கலர் இருக்குது அதே சமயத்தில் செல்லிங்க்கு பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஒரு கால் வந்தது ரிப்பீட் ஆகாது ஸோ இங்கே தான் செல் கால் வந்திருக்கு ப்ரீவியஸ் டே டுவல் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டியில் அது வந்தது ஒரு டுவெல் ஃபார்ட்டி ஃபைக்கு டுவெல் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டார்கெட் ரீச் பண்ணியிருக்கு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் தேர்ட்டி ஃபோர் பட் அது ஒரு எட்டு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பைக் கால் வந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போயிட்டே இருந்திருக்கு தேர்ட்டி த்ரீ நைன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போயிட்டு அதுக்கப்புறம் தான் டார்கெட் வந்து ரீச் ஆகிருக்கு ஸோ நம்ம ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணாலும் அடுத்த என்ட்ரி எடுக்கலாம் அதுக்கு ப்ரியூஸ் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா செல் கால் அது ஒரு லெவன் தேர்ட்டிக்கு அப்புறமா வந்திருக்கு தேர்ட்டி த்ரீ நைன் டுவெலில் அது உங்களுக்கு சிக்ஸ் ஃபார்ட்டி வரைக்கும் மார்க்கட் டவுன் வந்துச்சு அதுக்கு ப்ரியூஸ் கால் பை கால் அது ஒரு டென் ஃபிஃப்டிக்கு வந்துச்சு தேர்ட்டி த்ரீ நைன் தேர்ட்டியில் அது தேர்ட்டி ஃபோர் த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு அதுக்கு ப்ரியூஸ் கால் பார்த்தீங்கன்னா கால் ஒரு அது பார்த்திங்கன்னா தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி ஒனில் செல் கால் வந்திருக்கு வந்தது கரெக்டாக ஃபர்ஸ்ட்டாக ரேட் சிக்ஸ் செவன்ட்டி செவனை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஏறி இருக்குது அதுக்கு ப்ரீவியஸ் பையிங் ட்ரெண்ட் ப்ரீவியஸ் டே வந்து வந்துச்சு ஸோ அதே மாதிரி மார்க்கெட் நல்லா இறங்கிட்டு ஏறும்போதும் நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த பிரேக் அவுட் ஆனவொன்னே உங்களுக்கு பை பண்ணலான்னா எங்கே பை பண்ணலாம் டார்கெட் என்னென்ன ஸ்டாப்லாஸ் என்னென்ட்டு வரும் ஸோ தான் மார்க்கெட் உங்களுக்கு ஏறிட்டு இறங்கும் போதும் ஒரு பிரேக் அவுட் பார்க்கும் இறங்கிட்டு ஏறும்போதும் உங்களுக்கு அது மாதிரிலாம் ஏறுதான்னு பார்க்கும் சும்மா ஏறும்போதெல்லாம் உங்களுக்கு கால் வரலை கரெக்டாக ஒரு பிரேக் அவுட் ரேஞ்ச் கிடைக்கும்போது உங்களுக்கு பைக் கால் வருது ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகும் லைவ் மார்க்கெட்டில் இப்படி தான் சார்ட்ஸ் வந்து மூவ் பண்ணும் பை பண்ணலான்னா க்ரீன் கலர் செல் பண்ணலான்னா ரெட் கலர்னு வரும் ஸோ பார்த்தோன்னே நீங்கள் விஷுவலாக ஈஸியாகவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு செல்னால் செல் கால்னு வந்துடும் ஒரு கலர் வந்துருச்சு ஒரு கலர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதில் தான் ஃபுல்லாகவே வந்து மெயின்டைன் ஆகும் இப்படி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும் உங்களுக்கு இந்த கால்ஸ் வேணும் உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்கள் டெய்லி பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ